ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆறு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஆறு துறைகளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க அது யார் யார் அவங்க என்ன ஊர் ஸோ அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிசன் மருத்துவத்துறைக்கு தான் வந்துட்டு நோபல் பரிசு அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ அது ரெண்டு பேருக்கு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேவிட் ஜூலியஸ் அப்படின்ற ஒருத்தருக்கும் ஆர்டம் படாபூடியன் அப்படின்ற ஒருத்தருக்கும் ஓகேவா இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் வேணுன்றவங்க இங்கிலீஷில் பார்த்துக்கங்க ஸோ இங்கிலீஷோட ஸ்பெல்லிங் தான் வந்துட்டு டிஎன்பிடிசில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுனால ஸோ மேக்ஸிமம் இங்கிலீஷ்லேயே பார்த்துக்குங்க ஓகேவா ஸோ அவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே யூஎஸ்ஏ ஓகேவா இந்த பிக்சரில் இருக்கக்கூடியவங்க தான் அவங்க ஸோ உங்களுக்கு வந்து எதுக்காண்டி இந்த மருத்துவத்துக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க அப்புடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனிதர்களின் வெப்பநிலை கமா தொடுதலை உணர்ந்து கொள்வதற்கான உணர்விகளை வந்துட்டு கண்டுபிடிக்கிறக்காண்டி தான் இவங்களுக்கு வந்துட்டு இந்த நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க ஓகேவா அதாவது ரிசப்டர்ஸ் ஃபார் டெம்பரேச்சர் அண்ட் டச் இந்த டிஸ்கவரிக்காண்டி தான் நோபல் பரிசு வந்துட்டு இந்த ரெண்டு பேத்துக்கும் வழங்கியிருக்காங்க ஓகேவா இது வந்துட்டு என்ன ஒரு பிரிவுன்னு சொல்லி கூட கேட்கலாம் என்ன ஒரு பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா சொமேட்டோ சென்சேஷன் ஓகேவா அந்த பிரிவின் கீழே தான் அவங்க ஆய்வு செஞ்சு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் அடுத்து பாருங்கள் ரெண்டாவது வந்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏட்பிஎல் அதாவது ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு நோபல் பரிசு அனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அது மூணு பேருக்கு கொடுத்துருக்காங்க யார் யாருன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சுயூ குரோ மனாஃபே ஓகேவா இவர் எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் ரெண்டாவது பாருங்கள் கிளாஸ் ஹசல் மேன் ஓகேவா ஸோ இவர் எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி மூணாவது நம்பர் ஜியார்ஜியோ பாரிசி ஓகேவா இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி இதை முதல் இரண்டு பேர்த்துக்கு வந்துட்டு நோபல் பரிசையோட பங்கையும் மூன்றாவது நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய அரை பங்கையும் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்துட்டு எந்த கண்டுபிடிப்பு அதுக்காண்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறப்போ பருவநிலை மாற்றம் தொடர்பான ஆய்வுகளை வந்து இவங்க மேற்கொண்டிருக்காங்க ஓகேவா அதுக்காண்டி தான் இவங்களுக்கு ஃபிசிக்ஸ்க்கான நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா வேதியியல் அதாவது கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு நோபல் பரிசு அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் லிஸ்ட் ஓகேவா இவர் எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் ஸோ ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் வில்லியம் மேக்மில்லன் ஓகேவா டேவிட் வில்லியம் மேக்மில்லன் இவர் எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா யூகே அதாவது பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர் இவங்களுக்கு வந்துட்டு எந்த கண்டுபிடிப்புக்காண்டி வந்துட்டு நோபல் பிரைஸ் வந்து வழங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் மூலக்கூறுகளை உருவாக்குவதில் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத செயல்திறன் மிக்க பாதுகாப்பான வினையோகி கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா அது என்ன கான்செப்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மூலக்கூருவை வந்துட்டு உருவாக்குறப்போ அந்த அணுக்கள் அதை வந்துட்டு ஒன்று சேர்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா வினையக்கீகளை வந்துட்டு பயன்படுத்துவாங்க அதுக்கு வந்து இது வரைக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம்னா உலோகம் அதாவது மெட்டலை மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸோ இப்போ அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிமப் பொருள்களை பயன்படுத்தி அதாவது ஆர்க் ஆர்கனோ கேட்டலிஸ் ஓகேவா இதை பயன்படுத்தி அணுக்களை இணைத்து மூலக்கூறுகளை உருவாக்க முடியும் ஸோ இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இங்கிலீஷில் வேணுன்றவங்க கீழே பாருங்கள் ப்ரிசைவ்ஸ் நியூ டூல் ஃபார் மாலிகுலர் கன்ஸ்ட்ரக்ஷன் அ சிமிட்ரிக் ஆர்கனோ கேட்டலிசிஸ் ஓகேவா ஸோ இங்கிலீஷில் வேணுன்றவங்க கீழே பார்த்துக்கோங்க ஸோ இந்த கண்டுபிடிப்புக்காண்டி தான் வந்து இவங்களுக்கு வேதியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு நோபல் பரிசு கொடுத்தாங்கன்னா இலக்கியம் அதாவது லிட்டரேச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டுச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான் வாங்கியிருப்பார் அவர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஷாத் கர்னாக் ஓகேவா ஸ்பெல்லிங் வேணுன்றவங்க இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அதான்னு பார்த்தீங்கன்னா தான் ஷானியா தான் சானியா நாட்டை சேர்ந்தவர் தான் அவர் இவரோட எந்த இலக்கியத்துக்கு வந்துட்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா காலனி ஆதிக்கத்தின் பாதிப்புகள் குறித்து உணர்வு பூர்வமாகவும் சமரசம் செய்து கொள்ளாமலும் அவரை எழுதியதை கௌரவிக்குவதற்காண்டி இந்த விருது வந்துட்டு அதாவது அந்த பரிசு வந்துட்டு அவருக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இங்கிலீஷில் வேணுன்றவங்க கீழே பார்த்துக்கோங்க ஸோ அவருடைய அந்த ஒரு சமரசம் செய்து கொள்ளாமல் அவர் எழுதியிருக்காராம் ஸோ அதை கௌரவிக்கிறக்காண்டி மட்டும்தான் அவருக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ நோட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா அமைதிக்கான அதாவது பீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான நோபல் பிரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் மரியா ரெசா ஓகேவா இவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ் நாட்டை சேர்ந்தவர் மரியா ரெசான்றவங்க ஃப்ளிப்ஸ் நாட்டை சேர்ந்தவர் ரெண்டாவது பாருங்கள் டிமிட்ரி முராடோவ் ஓகேவா டிமிட்ரி முராடோவ் ஸோ இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர் இவர் இவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு கண்டுபிடிப்புக்காண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஸோ பத்திரிக்கை சுதந்திரத்தை பற்றி இவங்க பேசியிருக்காங்க ஸோ இங்கிலீஷில் பாருங்கள் ஃபார்தர் எஃபர்ட்ஸ் டு சேஃப்கார்டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் விச் இஸ் எ ஃப்ரீ கண்டிஷன் ஃபார் டெமோக்ரஸி அண்ட் கேஸ்டிங் பீஸ் ஓகேவா ஸோ இந்த ஒரு கண்டுபிடிப்பு அந்த ஒரு செயல்பாடுக்காண்டி தான் இவங்களுக்கு வந்துட்டு இந்த நோபல் பிரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து பாருங்கள் பொருளாதாரம் அதாவது எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான நோபல் பிரைஸ் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கு வந்துட்டு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பாருங்கள் டேவிட் கார்ட் ஓகேவா டேவிட் கார்ட் ஸ்பெல்லிங் என்னடவங்க இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ அதாவது அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர் அடுத்து ரெண்டாவது யாருன்னு பாருங்கள் ஜோஷுவா டி ஆங்கிரிஸ்ட் ஓ ஓகேவா ஜோஷுவா டி ஆங்கிரிஸ்ட் இவரும் பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர் தான் அடுத்து மூணாவது இருக்கக்கூடிய நபர் பாருங்கள் குயிட்டோ டப்ளியூ இம்பென்ஸ் ஓகேவா குய்டோ டப்ளியூ இம்பன்ஸ் இவரும் யுஎஸ்ஏ அதாவது அமெரிக்கா கண்ட்ரியை சேர்ந்தவர் தான் இதில் முதலாக இருக்கார்ல டேவிட் கார்ட் அவருக்கு வந்து ஒரு அரைப்பரிசையும் அடுத்து ரெண்டாவது மூன்றாவது நபர்களாக இருக்கக்கூடிய ஜோஷுவா மற்றும் குய்டோ அவர்களுக்கு மீதி இருக்கக்கூடிய அரை பரிசையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க ஓகேவா பரிசை வந்து இந்த மாதிரி தான் பங்கு கொண்டிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிப்பு எந்த கண்டுபிடிப்புக்காண்டி இவங்களுக்கு வந்துட்டு இந்த நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச ஊதியம் குடியேற்றம் கல்வி ஆகியவற்றின் தொழிலாளர் சந்தை விளைவுகளை பற்றி ஆய்வு செய்தமைக்காக இவர்களுக்கு இந்த பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு ஸோ இங்கிலீஷில் பாருங்கள் ஃபார்தர் மெத்தடாலஜிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு தி அனலிசிஸ் ஃபார் கேஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் கம்மா லேபர் எக்கனாமிக்ஸ் ஓகேவா ஸோ இந்த ஒரு கண்டுபிடிப்பு அதாவது இதோடைய ஒரு ஆய்வுக்காண்டி தான் எங்களுக்கு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்குன்னு நாங்கள் நம்புறோம் ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிடைக்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ